வணக்கம். எப்போதும் இந்த சேனலில் ஒரு சாதித்த பெண்மணி, சாதிக்கு துடிக்கிற பெண்மணி, லைஃப வந்து அவங்களுக்காண்டி ஒரு இடத்தை பிடிச்சுக்கிட்ட பெண்மணியை நம்ம இந்த சேனல்ல கொண்டு வந்து அடுத்த பெண்களை நம்ம உற்சாகப்படுத்துறோம். ஒரு கல்யாணத்துல எப்படி கல்யாணத்தையும் பேலன்ஸ் பண்ணி தன்னோட ஆம்பிஷனையும் பேலன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத ட்ரைவ் பண்றதான் இந்த சேனலோட மெயின் இன்டென்ஷனே. கல்யாணனால ஐடென்டிட்டி தொலைஞ்சு போயிடுச்சுன்னு நிறைய பெண்கள் வந்து தனியே ஏமாத்திட்டு இருக்காங்க. கல்யாணத்துல எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த பெண் வந்து ஒரு தனித்துவத்தோட நம்ம என்ன செய்யலான்ற தீர்மானத்துல இருந்தாங்கன்னா இந்த கல்யாணம் ஒரு தடையா இருக்காது. மாமியார் ஒரு தடையா இருக்க மாட்டாங்க, ஹஸ்பண்ட் ஒரு தடையா இருக்க மாட்டாங்கிறதுக்கு நிறைய உதாரணங்களோடு இங்க நிறைய பெண்களை கூட்டிட்டு வரோம். இவங்க எல்லாருமே நல்ல சாதித்தவர்கள். நம்ம பெரிய லெவல்ல சாதிக்கணும், நம்ம வந்து ஃபேமஸ் ஆகணும், ரொம்ப பணம் வச்சிருக்கணும்ன்றதெல்லாம் நான் சாதனைன்னு நான் சொல்ல வரல. பர்சனல் சக்சஸ், எனக்கு பிடிச்சது செய்வேன், அதை செய்யறதுல எனக்கு ஒரு திருப்தி, ஒரு விஷயம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த விஷயத்துக்கு நான் ஆசைப்படுவேன், அதை செய்வேன், பட் என்னோட குடும்பத்தோட பேலன்ஸை டிஸ்டர்ப் பண்ணாம செய்வேங்கிற பெண்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருக்கேன். அவங்க பேரு ஷீலா கார்த்திக். நான் நிறைய அவங்களை பத்தி சொல்றதுக்கு பதில நீங்களே அவங்ககிட்ட கேட்டு பாருங்க. யூ கெட் சோ இன்ஸ்பயர்ட் பை சீங்க. அவங்களை பாருங்க, நம்ம செஞ்ச விஷயங்கள் என்னன்னு நம்ம கேட்போம், அதை பார்த்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சுன்னா இந்த சேனலோட சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஷீலா வாங்க. வணக்கம் ஷீலா. வணக்கம் விமலா. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஷீலா, நம்ம வந்து இந்த சேனல் வந்து நிறைய பெண்களை மோட்டிவேட் பண்றதுக்காண்டி, நிறைய ஃபேமிலிஸ் உள்ள ஹஸ்பண்டை மோட்டிவேட் பண்றதுக்காண்டி இத செய்யறோம். நீங்க வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான பெண்கள், உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க யாரு, எந்த ஊரு, உங்களை கூட்டிட்டு வந்ததுக்கு மெயின் ரீசனே நீங்க பண்ற விஷயங்கள் எல்லாம் நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் இல்லையா, அதுல இருந்து நிறைய இன்ஸ்பிரேஷன், நிறைய இன்ஸ்பிரேஷன் எனக்கு. அதை வந்து நம்ம எல்லா பெண்களும் செய்யலாமா செய்ய முடியுமாங்கிறத பத்தி நீங்க எப்படி செஞ்சீங்க, ஹவு டிட் யூ கிராக் ஆல் திஸ் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொன்னீங்கன்னா, இதுல இருந்து யாராவது ஒரு பெண்மணி இன்ஸ்பிரேஷன் எடுத்து ஒரு பக்கெட் லிஸ்ட் செக் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ரெண்டு பேரோட வேலையும் முடிஞ்சது. ஸோ உங்களை பத்தி சொல்லுங்க ஷீலா, நீங்க யாரு, உங்க ஸ்கூலிங் எங்க, உங்க காலேஜ் எங்க? நான் வந்து மிக சாதாரணமான ஒரு சின்ன டவுன், மதுரையில இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற திருமங்கலம் என்ற ஊரில் இருந்து வர்றேன். என்னோட பேரண்ட்ஸும் வந்து அப்பா 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காங்க, அம்மாவும் அதே 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கிறாங்க. பட் அம்மாக்கு என்னன்னா அவங்க வந்து கான்வென்ட் எஜுகேட்டட், அப்பா வந்து அவங்க அந்த ஊர்லயே இருந்த ஒரு டிசிப்ளின்டான ஒரு ஸ்கூல்ல படிச்சு வந்தவங்க. பிசினஸ் தான் எங்க ஃபேமிலியே, ஆக்சுவலி ஒரு மெர்ச்சன்ட் ஃபேமிலின்னு சொல்லலாம். டவுன் த ஜென்ரேஷன்ஸ் வந்து அவங்க வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப கூட என்னோட கசின்ஸ் எல்லாம் அதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க சிலரு. ஸோ எங்களுக்கு வந்து படிப்புங்கிறத வந்து ஒரு இன்டகிரேட்டடா கொண்டு வந்தாங்க லைஃப்ல. படிச்சாதான் முன்னால வரணும்னு அவங்களுக்கு எப்படியோ தோணிருக்கு, அதனால எங்க அம்மா தான் எல்லா இடத்துக்கும் வருவாங்க. எங்களுக்கு வந்து வந்து ஸ்கூல் அட்மிஷன் அப்ப வர டைம் இருக்காது, அதுதான் உண்மை. காலேஜ் கூட நான் லேடிடோ காலேஜ்ல தான் சேர்வேன் அப்படின்னு சொல்லி நான் முடிவெடுத்ததுக்கு என்னோட ஸ்கூல் இங்கிலீஷ் டீச்சர் தான் ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ ஆஃப்டர் பிளஸ் டூ வந்து நான் எங்க போய் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் போகலாமா இல்லை எந்த காலேஜை சூஸ் பண்ணலான்னா, நார்மலி எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா கேர்ள்ஸும் வந்து 3V காலேஜ் ஃபார் விமன்னு சொல்லிட்டு விருதுநகருக்கு தான் போகணும். அங்கே போய் ஹாஸ்டலில் படிக்கணும், அந்த 3 வருஷம் முடிஞ்ச உடனே ஒரு மேரேஜ் முடிச்சு வச்சுருவாங்க. இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் உள்ள ஒரு ஊர் தான் அது. ஆனால் நான் வந்து அப்பா கிட்ட வந்து இல்லை அங்கே படிக்கல, மதுரையில் படிக்கிறேன், நான் ஹாஸ்டலில் இருக்க மாட்டேன், நான் டே ஸ்காலராக போவேன், இதுக்கெல்லாம் அப்பா எஸ் தான் சொன்னாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் நான் சொல்ல மாட்டேன், என்ன ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க, ப்ரொடெக்டிவ். அண்ட் என்னன்னாக்கா பசங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு ஃப்ரீடம் எங்களுக்கு இருக்கும். ஜாயிண்ட் ஃபேமிலியில் நாங்கள் 12 கசின்ஸ் சேர்ந்து வளர்ந்ததுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நாங்கள் பசங்களுக்கு ஈக்குவலாகவே எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அப்போ நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கணும்னு சூஸ் பண்ண காரணம் என்னன்னா, பிளஸ் டூவில் நான் இங்கிலீஷில் எங்கள் ஸ்கூல் லெவலில் ஃபர்ஸ்ட் மார்க். ஸோ என்னோட இங்கிலீஷ் டீச்சர் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அப்போ லேடி டோக்லையும் அப்ளை பண்ணேன், ஃபாட்டிமாவே அப்ளை பண்ணேன். ஸோ ரெண்டுலேயுமே எனக்கு சீட் கிடைக்கும் போது எங்கே போக அப்படின்னு ஒரு கான்ஃப்ளிக்ட். உடனே என்னோட டீச்சர்கிட்ட தான் போனேன், அவங்க சொன்னாங்க நீ வந்து இங்கே போ, லேடி டோக்ல வந்து உனக்கு ஃப்ரீடமும் இருக்கும், உனக்கு செல்ஃபாக நீ நிறையா பண்ண முடியும், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக வெளியில் வருவேன்,
செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கறது உனக்கு ஏற்கனவே இருக்கு, அவங்க என்கிட்ட ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க போல, அதனால அந்த மாதிரி என்ன டைரக்ட் பண்ணாங்க. சோ நம்ம விம்லா வந்து என்னோட கிளாஸ்மேட் பிஏல, சோ 3 இயர்ஸ் யூடா என்ன பாத்திருப்பீங்க நீங்க. நான் வந்து முத ஒரு 1 or 2 semesters வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் பண்ணேன் நான். ஏன்னா நான் 10th வரைக்கும் தமிழ் மீடியம் தான், +1 +2ல தான் இங்கிலீஷ் மீடியம். அப்போ இங்க வரும்போது எல்லாரோட இங்கிலீஷ்ல பேசுறது, அவங்க ரெஸ்பாண்ட் பண்றது, நம்ம டெஸ்ட்ல ஆன்சர் பண்றது, செமினார் ப்ரெசென்ட் பண்றது, எல்லாமே எனக்கு ஒரு சேலஞ்சா தான் இருந்தது. ஆனி ஜார்ஜ்னு ஒரு ப்ரொஃபஸர் யூமே ரிமம்பா, அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்கன்னு சொல்லுவேன். அதாவது நம்மள வேலை செய்ய வச்சாங்க, நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, உன்னால முடியுங்கிறத இன்டெரக்டா நிறைய டாஸ்க் கொடுத்தாங்க. அப்போ நம்ம ஒரு 2nd இயர்லயே நம்மளால வந்து அழகா வந்து ஒரு செமினார் பிரசன்டேஷன் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதெல்லாம் லேடி டோக் தான் எனக்கு வந்து பெரிய நாலேஜ் கொடுத்த இடம்னு சொல்லுவேன். லைப்ரரி யூனோ, அங்க போய் நம்ம எவ்வளவு தூரம் ரெஃபர் பண்ணிருக்கிறோம், நம்மளுக்கு அங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் எப்படி ஒரு லைப்ரரி ரெஃபரன்ஸ் பண்ணணும் அதை கொண்டு அங்கேதான் நிறைய கத்துக்கிட்டோம் நம்ம. அப்புறம் வந்து ஆஃப்டர் பிஏ ஐ வென்ட் டு யூனிவர்சிட்டி ஃபார் எம்ஏ. ஆனா நான் லேடி டோக்ல எனக்கு எம்ஏ சீட் கிடைச்சு, ஃபர்ஸ்ட் இன்டர்னல்லாம் முடிஞ்சிருச்சு. என்னை எது இழுத்துட்டு போச்சு யூனிவர்சிட்டிக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இங்கிலீஷ் அண்ட் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் அப்படிங்கிற அந்த கோர்ஸ் தான். சோ திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா படிக்கணும். லிட்ரேச்சர்லயே கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் சொல்றாங்களே அது என்ன? ஆக்சுவலா என்னோட டீச்சர்ஸ் எல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணாங்க, யூனிவர்சிட்டில எல்லாம் அவ்வளோக்கா டீச்சிங்கே இருக்காது, ரிசர்ச் தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்லாம டீச்சிங்கே இருக்காது அப்படிங்கறது மட்டும் சொன்னாங்க. நான் வந்து நான் போயே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ராஜலட்சுமி மேம்லாம் என்னோட யூஜி ப்ராஜெக்ட் கைடு வேணவே வேணாம்னாங்க, ஆனாலும் நான் போயிட்டேன். அப்போ இதுக்கும் அப்பா வந்து என்ன என்கரேஜ் தான் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் எங்க அக்காக்கு அப்புறம் நான் தான் 2nd one. நாங்க 4 பெண் குழந்தைங்க எங்க அப்பாவுக்கு, அதனால கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கறது தான் ஜாயிண்ட் ஃபேமிலிலே ஒரு ஒரு ப்ராஜெக்டா போட்டு பண்ணுவாங்க, இந்த குழந்தைங்க எடுத்து அந்த குழந்தை அப்படி. பட் நம்ம வந்து அங்க போய் அந்த கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் கோர்ஸ் படிக்கும் போது நம்ம லேடி டோக்ல படிச்ச விஷயங்கள் வந்து ஒரு ரிசர்ச்சரா என்னை மாத்துச்சு. சோ அந்த எம்ஏ லெவல்லே வந்து நிறைய டீச்சர்ஸோட இன்டராக்ஷன்ஸ்ல வந்து நம்ம அனலிட்டிக்லாம் எப்படி பண்றது இதெல்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே எம்ஃபில் கன்வியூ பண்ணேன். திஸ் இஸ் சம்திங் லைக் எல்கேஜில இருந்து யூகேஜி போற மாதிரி அப்படிதான் எனக்கு போச்சு. அப்போ ஒரு எம்ஃபில் பண்ணுறச்சா வந்து எங்க அக்காவுக்கு மேரேஜ் முடிஞ்சிச்சு, அதனால வந்து என்ன வந்து மேரேஜ் பண்ணிக்கோ அப்படிங்கறது தான் அவங்களோட விஷா இருந்தது. பட் எங்க அப்பா எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கிக்கிட்டாங்களே வழியா, என்ன திட்டவே இல்லை. அப்படியா அவங்க அக்கா திட்டுவாங்க, எல்லாரும் எங்க அத்தை எல்லாம் வந்து ரொம்ப திட்டுவாங்க, என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன சொல்லுவாங்க, என்ன நீ பண்ணிட்டு இருக்க, என் தம்பி நாளைக்கு எப்படிதான் மாப்பிள்ள பாப்பான், அவனுக்கு பெரிய சேலஞ்ச் ஆயிரும், படிச்சவங்க அவ்வளவு இருப்பாங்களா நம்ம கம்யூனிட்டியில, அப்படி இப்படி எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. இருந்தாலும் அப்பா என்கிட்ட வந்து அது எதையுமே வெளியில காமிச்சுக்கிட்டது இல்ல. ஜஸ்ட் லைக் தட் எம்ஃபில் முடிச்சோம். அப்புறம் எம்ஃபில்ல வந்து நான் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர், அது வந்து ஆஃப்டர் 15 இயர்ஸ் எம்கேயூல ஒரு ரேங்க் ஹோல்டர் கொடுக்குற அளவுக்கு ஆன் டைம் முடிச்சாதான், அது ஒரு ஸ்டிபுலேஷன். அப்ப அது முடிச்சனால எனக்கு வந்து அந்த இது கிடைச்சது. அப்போ எனக்கு இன்னமும் ஒரு இன்ட்ரெஸ்ட் டு பர்சியூ ரிசர்ச். அப்ப டாக்டர் பரமேஸ்வரி யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர், அவங்க தான் என்னோட எம்ஃபில் கைடு. அப்ப எம்ஃபில்ல என்ன பண்ணணும் அதே டாபிக்கா கொஞ்சம் எலாபரேட் பண்ணி நம்ம ஆக்சுவலா அது கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட்னால கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர்லதான் பண்ணணும் எல்லா தீசஸுமே. அப்ப எம்ஃபில்லே வந்து விர்ஜினியா வுல்ஃப் அண்ட் வாசந்தி ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பிஹெச்டி போகணும் அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் கெனடியன் லிட்ரேச்சர் வந்து ஒரு ஆன்கமிங் லிட்ரேச்சரா இருந்தது இன் இந்தியா. அப்போ எங்க மேடம் எல்லாம் நிறைய ரிசர்ச்சரா அவங்க நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க எனக்கு ஒரு டாபிக் அழகா கொடுத்தாங்க, மார்கரெட் லாரன்ஸ்னு ஒரு கெனடியன் நாவலிஸ்ட், அவங்களையும் தமிழ்ல வந்து திரும்பவும் நான் வாசந்தி எடுத்துக்கிட்டேன் நானு. அப்போ ஒரு 5 நாவல்ஸ் அவங்களது, இவங்களது ஒரு 10 நாவல் எடுத்து பண்ணோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய இடங்களுக்கு சென்டர்ஸ்க்கு என்னால போக முடிஞ்சது. த்ரூ அவுட் இந்தியா நாம வந்து போகும்போது எவ்வளவு நம்ம போறோம் அப்படிங்கறத எனக்கே தெரியல. அதாவது இவ்வளவு தூரம் எல்லாம் நம்ம போவோமா அப்படின்னு ஒரு பிஏ ஜாயின் பண்ணும்போது நான் ட்ரீம் எல்லாம் எனக்கு என்ன நான் நினைக்கிறேன் என்கிட்ட பேசினாங்கன்னா நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் வருமானு தெரியல. பட் எனக்கு என்னன்னா ட்ரீம் இல்ல இல்ல எனக்கு வந்து ட்ரீம்ங்கிறத விட நமக்கு என்ன வருதோ அதை அக்செப்ட் பண்ணி போயிட்டே இருந்தேனா அப்படின்னு தான் சொல்வேன் நானு.
இது வந்து மகாபாரத்ல வர மாதிரி அக்செப்டன்ஸ் இஸ் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு நான் நிறைய எதிர்த்து போராடுறதுன்றத விட என்னோட பேசிக் கேரக்டர் வந்து ஒரு அடமன்சி. வீட்டுல எப்பவுமே நான் கொஞ்சம் பிடிவாதான், அப்போ அந்த சாப்பிடாம பட்னியா இருந்துருவேன், அந்த மாதிரி பேசாம இருப்பேன். அப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க இவங்க, சின்ன வயசுல இருந்தே நம்மள அவன் என்ன சொன்னாலும் அதுக்கு நோ சொல்லக்கூடாது. அப்புறம் இன்னொன்னு, இவ்வளவு செல்லம் எனக்கு கொடுக்கறதுக்கு வந்து ஒன் இன்சிடென்ட் ஹேப்பன் இன் மை லைஃப். நான் வந்து ஒரு 4 இயர் ஓல்டா இருக்கிறச்சு, மதுரையில தான் எங்க பாட்டி வீடு, அங்க வெக்கேஷனுக்கு வந்திருக்கும் போது நான் காண போயிட்டேன். அப்போ வந்து என்ன 3 டேஸ்க்கு அப்புறம் தான் அவங்க என்ன ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க. இது வந்து எங்க ஃபேமிலியில ஃபேமிலி ஸ்டோரிஸா எல்லாரும் பேசி பேசி குழந்தையெல்லாம் எப்படி காணா போகாம இருக்கணும்ன்றதுக்கு என்ன மாடலா சொல்லுவாங்க. சி இங்க பார், சித்தி இப்படி போயிட்டு அடியா போ, உங்க அத்தை இப்படிதான் காணா போயிட்டுங்க, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. சோ அதனால எனக்கு என்னன்னா, எப்பவுமே ஃபேமிலியில எனக்கு யாரும் என்ன ரொம்ப திட்ட மாட்டாங்க, ஏன்னா அது லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் சைல்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க வச்சுக்குவாங்க. நமக்கு கிடைச்சிட்டா திரும்ப அப்படிங்கறதே ஒரு பெரிய இதா இருந்திருக்கும் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ரொம்ப ஞாபகம் இல்லை, ஆனா என்ன எல்லாரும் சுத்தி உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணி இனிமேல் காணா போனா அட்ரஸ் எல்லாம் இப்படி சொல்ல தெரியணும் அப்படின்லாம் சொன்னது மட்டும் ஞாபகம் இருக்கு. அப்போ இது ஒரு ரீசன், எங்க அப்பா வந்து என்ன அப்படியே அமைதியா என்னோட கரியர் அவர் வேடிக்கை பார்த்து அப்படியே அனுப்பிச்சுட்டே இருந்தாரோ அப்படின்னு தோணுது. ஐ டோன்ட் நோ, எங்க அப்பா கிட்ட நான் ரொம்ப இத அனலைஸ் பண்ணி கேட்கல. ஐ எம் தேங்க்ஃபுல் டு ஹிம், அவர் மேல ரொம்ப பாசம், அவ்வளவுதானே இல்லையா, ஏன்பா என்ன படிக்க வச்சீங்க அப்படின்னா எனக்கு கேட்க முடியாது. ஏன்னா அது எனக்கு கேள்வியா தோணல. நிறைய பேர் ஆனா எங்க ரிலேட்டிவ்ஸே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஊர்ல உள்ள அந்த மற்றவங்க தெரிஞ்சவங்கன்னு சொல்லுவோம்யா, அப்படி அந்த கேர்ள்ஸ் எல்லாம் ரோட்ல நிப்பாட்டி கூட கேட்பாங்க, அது என்னது உங்க கம்யூனிட்டியில ரொம்ப படிக்க வைக்க மாட்டாங்களே, உங்க அப்பா உன்னை படிக்க வச்சுட்டே இருக்கிறாங்க அப்படிலாம் கேட்பாங்க. எனக்கு ஆன்சர் இல்லை, ஏன்னா எனக்கு வந்து வீட்டுல சேலஞ்சா இருந்தா ஆமா நான் இப்படி எல்லாம் பண்ணி அப்படிலாம் செஞ்சு நான் படிச்சேன் அப்படிலாம் நான் சொல்லலாம், அந்த மாதிரி இல்லை. திஸ் இஸ் ஹவ். அப்புறம் வந்து ஜாபுக்கு போகும்போதுமே இன்னைக்கு பிஹெச்டி முடிச்சோன்னா அடுத்த நாள்லயே வேலைக்கு போன மாதிரி, நான் வந்து எனக்கு சின்ன ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல ராஜபாளையம்ல கிடைச்சது. அங்க போய் நான் ஹாஸ்டல்ல இருந்தேன். ரொம்ப கம்மியான சேலரி தான், 1500 தான், அது வந்து அங்கதான் ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம திருமங்கலத்துல பிகேஎன் காலேஜ்னு ஆரம்பிச்சாங்க, அங்க ஜாயின் பண்ணேன். அங்க நான் ஒரு 2 இயர்ஸ்ல வைஸ் பிரின்சிபல், அப்புறம் ஒரு இன்னொரு 2 இயர்ஸ் வரைக்கும் பிரின்சிபல் அப்படின்னு சர்வ் பண்ணோம். ஒரு 4 இயர்ஸ் ஐ வாஸ் தேர். அதுக்கப்புறம் நம்மளோட அப்பவே எம்ப்ளாய்மெண்ட், அதாவது எல்லாமே செய்யறது திருந்த செய், அவ்வளவுதான், அது பாலிசி நம்ம கையில எது வந்தாலும் அதை பெர்ஃபெக்டா பண்ணிடுவோம் அவ்வளவுதான். அப்போ நம்ம அதுல எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சனால எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து நிறைய இன்டர்வியூஸ் வர ஆரம்பிச்சது. இப்போ 3வது காலேஜ் தான் எனக்கு மெஜுரா காலேஜ். ஃபர்ஸ்ட் வந்து மன்னர் காலேஜ், 2வது வந்து தியாகராஜர் காலேஜ், அப்புறம் தான் இங்க. ஹோப்லெஸ்ஸா தான் போனேன் நான். ஆனா வந்து வந்து இந்த 22 பேர்ல வந்து இட்ஸ் ஓபன் காம்படிஷன்ல நான் செலக்ட் ஆனேன் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு ரொம்ப லாயலா இருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு பெர்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, நாம நாலேஜபிளா இருந்தோம்னா நம்மள நிச்சயமா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, பாகுபாடு பார்க்க மாட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அது மாதிரி வந்து இங்க வந்து ஒரு 20 இயர்ஸ் ஆச்சு எனக்கு மெஜுரா காலேஜ்ல, 20 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ், அசோசியேட் ப்ரொஃபஸரா வரைக்கும் வந்தாச்சு. நிறைய எனக்கு என்னன்னா, இப்போ நாக் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒவ்வொரு காலேஜுக்கும் வந்து ஸ்டார் கொடுக்கறதா இருந்தது, அதுக்கப்புறம் இப்போ வந்து A+ அப்படி இப்படின்னு கிரேடு கொடுக்குறாங்க. அதுலக்காகவே வந்து ரிசர்ச் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு நிறைய ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்க. பட் எனக்கு என்னன்னா, அந்த ஒரு எஜுகேஷன், நமக்கு நல்ல எஜுகேஷன் ஸ்ட்ரீம்ல வந்தனால எல்லா நேரமே ரிசர்ச் பண்ணிட்டே தான் இருந்தோம். ஸ்டார் வருது இல்ல கிரேட் வருதுங்கிறதுக்காக பண்ணல, இன்ஸ்டிடியூஷன் தேவைங்கிறதுக்காக பண்ணல, ரிசர்ச் ப்ராஜெக்ட்லாம் நம்மளே வாலண்டியரா அப்ளை பண்ணி வாங்கி அந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணோம். அது மாதிரி பேப்பர்ஸ் நிறைய இதுல பப்ளிஷ் பண்ணோம், அது நேஷனல் இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ் எல்லாம், அப்புறம் கான்ஃபரன்சஸ் எல்லாம் விடாது அட்டன் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் இப்போ அதனுடைய ஒரு அவுட்கம்மா வந்து என்னுடைய ரிசர்ச்சை வந்து ஒரு புக்கா நான் போட்டேன் ரீசெண்டா. அது வந்து எப்படி மேடு பாசிபிள்னா, நானே பேசிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். அந்த புக்குங்கிறது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் சொல்லணும். ஸோ நிறைய பேர் வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து
நான் பிஃபோர் மேரேஜ் பிஹெச்டி எல்லாம் முடிச்சாச்சு, பிஃபோர் மேரேஜ் மெஜூரா காலேஜ் வந்தாச்சு எல்லாம், அதுக்கப்புறம் தான் என்னோட மேரேஜ். பட் என்னோட ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, நான் என்னோட ஜாபை குவிட் பண்ண மாட்டேன். அது ஒண்ணுதான் நான் சொன்னேன், எனக்கு வேற எந்த டிமாண்ட்ஸும் என் மைண்ட்ல தோணல. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் லைக் தட், ஒரு ஜேர்னில நானா ஏதோ வந்துட்டேன், இனிமேல எனக்கு அதை விடுறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் தோணுச்சு. அதுக்காக ஒருவேளை பிளெக்சிபிளா மாறிப்பேனா எனக்கு தெரியல, ஆனா அது கொஞ்சம் பிடிவாதமா இருந்தேன். நான் வேலையை விட மாட்டேன், அதுக்கு ஒத்துக்கிற மாப்பிள்ளையா இருந்தா ஓகே. அப்போ மதுரையிலேயே கூட ஒரு மாப்பிள்ளை இருந்தாங்க, ஆனா அவங்களுக்கு என்னன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து பாத்துக்கிற மாதிரி ஒரு ஒய்ஃப் தான் வேணும். அப்போ அது அவரோட சாய்ஸ் இல்லையா, நாம அதை தப்பாவும் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. பட் அது எங்க வீட்டுல எல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. உள்ளூர்லயே இருக்குது, பக்கத்துலயே பொண்ணை பாத்துக்கலாம், வேலைக்கும் போய்க்குவா அப்படிலாம் அவங்க பிளான் பண்ணாங்க. பட் அவங்க சொன்னது வந்து லஞ்ச் எடுத்து வைக்கிறதுக்கு வீட்டுக்கு வரணும் அப்படின்னாங்க. எனக்கு வந்து இட்ஸ் நாட் பாசிபிள், நம்ம சும்மா ப்ராமிஸ் பண்ணக்கூடாது இல்லையா. அப்ப நான் சொல்லிட்டேன் இல்ல இல்ல இது வேணவே வேணாம் அப்படின்னு. எல்லாரும் திட்டினாங்க, என்ன என்ன இப்படி எல்லாம் ஒரு ரொம்ப ஃபஸியா இருக்கியான்னாங்க. நான் சொன்னேன் அப்படி இல்லை, அவங்க எதிர்பார்க்கிறாங்க, நம்ம அந்த எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, தேவையில்லாத ப்ராமிஸ் அவங்க கொடுக்கக்கூடாது. அப்போ அடுத்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து பொன் கார்த்திகேயன், அவங்க சாஃப்ட்வேர் கன்சல்டன்ட். அவங்கள பத்தி இப்ப நான் நிறைய சொல்லணும். எனக்கு வந்து எப்படி பிஃபோர் மேரேஜ் வந்து லைஃப் வாஸ் அப்படியே சும்மா அப்படி அப்படியே தள்ளி தள்ளி விட்டாங்க. அப்ப அப்படி 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 என்ன ஸ்மூத்தா ஒரு ஸ்ப்ரிங்ல வச்சு அப்படி மேல கொண்டு போய் விட்டுட்ட மாதிரி வந்துட்டேன் நானு. பட் அவங்க லைஃப் ரொம்ப ஸ்ட்ரகிள் உள்ளது. நான் எப்பவுமே நான் என்னோட ரிசர்ச் ஃபெமினிசமா இருந்தா கூட நான் இந்த புக்கை பத்தி சொல்றதுக்காக என் ஹஸ்பண்டை பத்தி சொல்லிதான். அப்போ இந்த ஃபெமினிசம்ங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய பேருக்கு நிறைய மாதிரி வித்தியாசமா இருக்கேன். நானே வந்து ஷீலா, இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது, நான் மறக்கிறதுக்கு முன்னாடி கேட்கணும்னு இருந்தேன். இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இவ்வளவு கிளாரிட்டி இருந்தது? ஒரு ஒரு வீட்டுல வந்து இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்கு, ஒரு லஞ்ச் மத்தியானம் மாமனாருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நீ நிறுத்தலாமா அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு இன்னசென்டான வயசு அது. இப்ப வந்து மாப்பிள்ள கிடைக்கிறது கஷ்டம், நம்ம ரெண்டு பேரும் ஒரே நேரத்துக்கு தான் கல்யாணம் பண்ணிருப்போம். மாப்பிள்ள கிடைக்கிறது தான் மாப்பிள்ளலாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. நல்ல வேலையில நல்ல ஹாபிட்ஸ் உள்ள மாப்பிள்ள கிடைக்கிறது வந்து அவ்வளவுதான் அந்த கிரைடீரியா அந்த காலத்துல. கெட்ட பழக்கம் இருக்க கூடாது, வேலையில இருக்கணும், நல்ல வேலையில இருக்கணும், அப்படி இருந்தா அவங்க நல்லா ஆம்பளை சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்ப எப்படி உங்களுக்கு இந்த கிளாரிட்டி இருந்தது? இல்ல அந்த இன்னசென்ஸ் தான் அந்த கிளாரிட்டினே நினைக்கிறேன் நான். ஜஸ்ட் லைக் தட், ஒரு சிம்பிளான யோசனை தான். இதுல வந்து எனக்கு காம்ப்ளெக்ஸா நம்மள என்னமோ பண்ணிடுவாங்க, நம்ம என்னமோ ஆயிடுவோம் அப்படி கிடையாது. எனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு அதை ஃபுல்ஃபில் பண்ணும், அது என்னோட சிம்பிளான ஒரு பாலிசி இன் லைஃப். இல்லைன்னா நான் ப்ராமிஸே பண்ண மாட்டேன் உங்களுக்கு. இது வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு அறியாம எனக்கு வந்திருக்கு. அதனால என்னால இப்ப கூட என் ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, சும்மா ஒரு பேச்சுக்கு என்கிட்ட சரின்னு சொல்லேன்ப்பா அப்படின்னு. இல்லப்பா எனக்கு பேச்சுக்கு கூட சரின்னு சொல்ல வரல, ரொம்ப வெரி டிரெக்ட். ஓகே, அது வந்து சில நேரம் ஊண்டிங்கா இருக்கும் சில பேருக்கு, இருந்தா கூட என்னால அதை மாத்திக்கவே முடியல. மேபி அது வந்து என்னோட பிளஸ்ஸா மைனஸா, மைனஸாவும் நிறைய இடங்கள், மைனஸாவும் நிறைய இடங்கள்ல இருந்திருக்கலாம். ஆனா கூட நான் அந்த இதை ஒரு வீக்னஸா எடுத்து அது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் அப்படிலாம் போகாம அப்படியே தான் இருந்துட்டே இருக்கேன் இப்போ வரைக்கும். ஈவன் வித் மை சைல்டு, அது எனக்கு பண்ண முடியும்னா பண்ண முடியும், பண்ண முடியாட்டி பண்ண முடியாது. அது முதலே சொல்லி கிளாரிட்டி இந்த காலத்து பெண்களுக்குமே அவ்வளவு இல்ல இல்லையா. அதுக்கு ஒரே ஒரு டிப்பு கொடுங்க, அந்த படிச்சு முடிச்சீங்க, காலேஜ் சூஸ் பண்ணீங்க, கல்யாணத்தப்ப வந்து எல்லாமே நல்லா இருந்திருக்கு, பட் அங்க ஒரு இக்கனா வைக்கும் போது நீங்க சொல்லியிருக்கீங்க, அந்த அந்த இடத்துல என்ன டிப் இந்த கல்யாணம் ஆக போற பெண்களுக்கு கொடுக்கும்? இது வந்து என்னோட ஆக்சுவலி எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ், எங்க அப்பா வழியில உள்ள பாட்டி, அம்மா வழியில உள்ள பாட்டி, ரெண்டு பேருமே வந்து அவங்க ரொம்ப, எங்க அப்பாவோட அம்மாவெல்லாம் வந்து வீரத்தாய் அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் அதாவது எங்க தாத்தா கூப்பிடுவாங்களாம். அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் டெலிவரி பண்ணாத காலத்திலயே இவங்க வந்து திருமங்கலத்துல இருந்து ட்ரெயின் ஏறி வந்து அவங்க ஒரு இது குதிரை வண்டி பிடிச்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் போய் அவங்க கூட ரெண்டு லேடிஸை கூட்டிட்டு போய் குழந்தைங்களை வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் எல்லா குழந்தைங்களும் அவங்களுக்கு பிறந்திருக்கிறாங்க. அவங்க வந்து நல்வழி அப்படின்னு சொல்லி ஒரு புக் வரும், அவங்க எழுத்துக்குட்டி தான் அவங்க வாசிக்க தெரியும், அவங்களோட சைன் மட்டும் தான் போட தெரியும். ஆனா கூட அதெல்லாம் எங்களை வாசிக்க சொல்லுவாங்க. அதுல என்ன இருக்கும்னா என்ன சாப்பிட்டா என்ன ஹெல்த்தியா இருக்க முடியும் அதான். அப்போ 93 இயர்ஸ் வாழ்ந்தாங்க அவங்க. அவங்க வந்து நெயிலுக்குலாம் டெய்லி எண்ணெய் போடுவாங்க, ஜஸ்ட் லைக் நம்ம பாலிஷ் பண்ற மாதிரி அவங்க நெயிலுக்குலாம் கூட எண்ணெய் போட்டுவாங்க கையில கால்ல எல்லாம். ரொம்ப நைஸ் உமன், அவங்க ஹைஜீனிக்கா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும், அது மாதிரி வந்து ஸ்ட்ராங்கா டிட்டர்மைன்ட் மைண்டு. இது ஒருவேளை எனக்கு
வந்து அவங்க கிட்ட ஜெனட்டிக்கா எனக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ரெண்டாவது அவங்க டெத் பெட்ல இருக்கும்போது நாங்க எல்லாரும் போய் கடைசியா பார்க்கும்போது எங்க அப்பா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அப்பவே ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் லேட் ஆயிட்டு இருக்குன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஒருத்தங்க தான் என்ன சொல்றாங்க, இங்கு பார்ப்பா ஷீலாக்கு வந்து அவசரப்பட்டு ஏதாவது மாப்பிள்ளைய முடிச்சிடாத, அவன் நல்லா படிச்சிருக்கா, அவளுக்கு விருப்பமான பாரு முடி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு அட்வைஸாவும் இருக்கு, எனக்கே வந்து ஓ நம்ம ரைட் நம்ம ரைட் அப்படிங்கிற ஒரு மனசுல கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ ஐ எம் நாட் ராங், நம்ம தப்பா இல்ல. நம்ம சில பேர் சில நேரம் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது சொல்லுவாங்க, ஏய் நெடி நீ ரொம்ப குடிவாதம் பண்றியா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. யூஎஸ்ல மாப்பிள்ள வருதான் அவங்க அப்பாவே சொல்றாங்க, நீ ஏன் வந்து முடிச்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னா, எனக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு, என்னால அத மாத்திக்க முடியல அதுதான். அப்போ அந்த மாதிரி இருக்க முடிஞ்சதுக்கு காரணம் அவங்கள மாதிரி ஆட்களோட நம்ம வளர்ந்தனால்தான். அவங்க நம்மளை வந்து இன்டைரக்டா இன்ஸ்பயர் பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி இரு அந்த மாதிரி இருன்னு தான் சொன்னதே இல்லை அவங்க ஒரு நாளும். அவங்களுடைய வாழ்வு முறைய பார்த்தே நம்ம கத்துக்கிட்டோம். கடைசி வரைக்கும் அவங்களுடைய பால் காய்ச்சறது அவங்களுக்குன்னு தனியா பால் வாங்குவாங்க, அவங்களே தான் காய்ச்சிக்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு இண்டிபெண்டன்சி அவங்க கிட்ட இருந்துச்சு. அது மாதிரி இங்க அம்மாவோட அம்மா வந்து அந்த பாட்டி எப்படின்னு கேட்டீங்கன்னா, தாத்தா ரொம்ப எங்க ஏஜ்ல இறந்துட்டாங்க. அப்போ குழந்தைங்களை எல்லாம் வளர்க்கணும், அந்த பிசினஸ பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளு சும்மா ஒரு எப்படி சொல்றது கணக்கு பிள்ளைன்னு சொல்லுவோம் இல்லையா, அவரோட இன்சார்ஜ்லதான் கடை ஓடுது. இவங்க எனக்கு தெரிஞ்சு கடைக்குள்ள காலை எடுத்து வச்சதே இல்லை. கீழமாசி வீதின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்க வந்து லேடிஸே அங்க போய் கடையில எல்லாம் உட்கார மாட்டாங்க. ஆனா இவங்க அவங்க போகாமலே அவங்களுடைய அந்த ஒரு மேனேஜரியல் ஸ்கில் எல்லாம் நாங்க பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறோம். ஃபினான்சியல் அட்வைசரா அவங்களை ஏத்துக்கலாம் நம்ம, அந்த அளவுக்கு சொல்லுவாங்க. ஒரு இப்ப அக்ஷய திருதே வருது நம்ம சொல்லலாம், அவங்க சொல்லுவாங்க எப்பவுமே தங்கம் வந்து வாங்க போனேன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறேன்னா நீ கொண்டு போறதை விட ஒரு கொஞ்சம் அதிகமா ரூபாய் போட்டு கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும் நம்மளோட தங்கமே. அதை விட்டுட்டு கொண்டு போனதுலயே மிச்சத்தை காசு அவன்கிட்ட வந்து வாங்கிட்டு சின்னதா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு வரக்கூடாதுமாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். ஸோ இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, எவ்ரி உமனுக்கு இந்த மாதிரி அவங்க வீட்லயே இருக்கும் இன்ஃபர்மேஷன். அதை கொஞ்சம் நம்ம அலர்ட்டா பாத்தினோம்னா அவங்கள நம்பினோம்னா அதுவே போதும். நிறைய குழந்தைகள் இன்னைக்கு வந்து அம்மாவுக்கு தெரியாது பாட்டிக்கு ஒண்ணுமே தெரியாது இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நான் எங்க அத்தைய வந்து இறக்கிறதுக்கு முன்னால ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணி என்கிட்ட சொல்லுவாங்க, ஏதான் இன்னும் இருக்கேனோ அந்த கடவுள் எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. நான் சொல்லுவேன் அப்படி இல்லை, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு நீங்க இருக்கிறதுக்கு, அப்போ நீங்க அதுக்காக தான் உயிர் வாழ்றீங்க. உங்கள்கிட்ட நாங்க எவ்வளவோ விஷயங்கள் ஏத்துக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம். புதுசு புதுசா அவங்ககிட்ட வரும்போது உங்ககிட்ட சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினா கூட ஒரு மெசேஜ் கிடைக்குது. ஸோ அவங்க ரொம்ப ஆன்மீகத்துல இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க, பாட்டெல்லாம் பாடி பஜனை எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியில உள்ள அதர் விமன் அவங்களுக்கு இதே ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம், அவங்ககிட்ட பார்த்து நம்ம சொல்யூஷன் எடுத்துக்கிறதுங்கிறது ஒரு வே ஆஃப் சால்விங் த ப்ராப்ளம்ஸ். ஸோ இது வந்து அப்பாவுக்கு அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ஒரு பெரிய தூணா இருந்திருப்பாரு இல்லையா, அவரை பத்தி சொல்லுங்க. எஸ் தட்ஸ் வாட் ஐ செட். அவங்களுக்கு வந்து மூணு தங்கைங்க, இவர் தான் வீட்டிலேயே மூத்தவர். அவங்க அப்பா அம்மா அந்த சின்ன ஃபேமிலியில வந்து இவரோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்தது. அப்போ இவரை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் பிஜிடிசிஏ படிக்கிறாரு, அதுக்கப்புறம் எம்பிஏ படிச்சுட்டு இருக்காரு இப்போ. ஸோ அவருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மூணு சிஸ்டர்ஸையும் நல்லா செட்டில் பண்ணணும். அவங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து அவங்கள வந்து அவங்க அப்பா கூட இவ்வளவு தூரம் பாப்பாரான்னு அந்த பிள்ளைங்களே சொல்லுவாங்க, அண்ணா வந்து எங்களை அவ்வளவு தூரம் பாத்திருக்காங்க அப்பா மாதிரி தான், அவங்கள வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட்டு டிசிப்ளின்டா இப்படிதான் அப்படிதான். நான் சொல்லுவேன் நான் உங்க சிஸ்டரா இருந்தா உங்களுக்கு எனக்கும் சண்டை தாங்க வரும் அப்படின்னா, அந்த அளவுக்கு வந்து ஒரு நிறைய டிசிப்ளின்டு பிரதர் அவரு. அவரு வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு மூணு வருஷம் படிப்பவே விட்டுருக்காரு அந்த அவங்களுக்காக, போய் அவங்க அப்பா கூட போய் பிசினஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து இல்ல இல்ல நான் படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க மலை மேல அவங்க கொடைக்கனால பிசினஸ் அங்கிருந்து அப்பா நான் படிப்பேன் அப்படி சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு ஊருக்கு வந்தாச்சு. அப்ப திரும்ப கொண்டு போய் எங்க மாமனார் வந்து சேர்த்து விடுறாங்க. அப்ப ஒரு 3 இயர்ஸ் பிரேக்குக்கு அப்புறம் போய் ஒருத்தர் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா, அப்பெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச் பண்றது வந்து மேக்ஸ் பிசிக்ஸ் படிச்ச டீச்சர்ஸ் தான். அப்ப இவங்களே நிறைய எஃபர்ட் எடுத்து அவங்க லேப்ல எல்லாம் டீச்சர்ஸ் இவரை டிபெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே கார்த்திகேயன் இருந்தா நமக்கு பிரச்சனை இல்லை, நீயே பார்த்து கொடுத்துருப்பா அப்படின்லாம் சொல்லி
ஒரு டூருக்கு கூட போகாம உட்காந்து அந்த லேப்ல ஒர்க் பண்ணி கொடுத்து டீச்சர்ஸ்க்கு அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பண்ணியிருக்காங்க. பிசினஸ் வந்து அவங்க சின்ன லெவல்ல ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து அவங்களே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ரொம்ப அவங்க என்னோட கல்யாணத்தப்ப வந்து ரெண்டு சிஸ்டருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு மூணாவது சிஸ்டருக்கு மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்காங்க. அப்போதான் எங்களோட மேரேஜ் அரேஞ்ச் ஆகுது. அப்போ அவர் வந்து என்னோட ஒரே கண்டிஷன் இருக்கு இல்லையா, அதாவது நான் வேலையை குவிட் பண்ண மாட்டேன், அதுக்கு வந்து ஒத்துக்கிறாரு. அப்போ நிறைய பேர் கேட்கறாங்க, என்னப்பா அவங்க உங்க சொந்தக்காரங்களா அதனால நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்லாம் அவரை கேட்கறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு இங்க வரமாட்டேங்கிறாங்க, அவங்க கரூர்ல இருக்காங்க. அப்போ இங்க வரமாட்டேன்றாங்க, நீங்க அங்க போகணும், இதெல்லாம் உங்களுக்கு டிஸ்லொகேஷனு அதெல்லாம் ஓகேயா இதெல்லாம் சொல்லும் போது இவங்க வந்து ஒரு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வந்து அப்படின்னா அப்பா மாதிரிதான் எனக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐ வில் ஆல்வேஸ் கால் இம் அப்பா அண்ட் தென் ஒரு அம்மா மாதிரி தாய் மாணவன் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கும் இல்லையா, அது மாதிரிதான். நான் ரொம்ப பெரிய ஹெல்த்தியான ஆளு அப்படின்னு எல்லாம் நான் என்ன நானே சொல்லிக்க கூடாது, ஏன்னா இடையில இடையில சிக் ஆயிடுவேன். அப்ப எல்லாம் வந்து அவ்வளோ கேர், அது வந்து ஹஸ்பண்டுங்கிறவங்க டக்குன்னு கோவிப்பாங்க இல்லாட்டி உங்க அம்மா வீட்டுல போய் சரி பண்ணிட்டுவான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாது அவங்க பண்ண. அதனால நானும் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கேன். லைக் நம்ம வேலையில போனோன்னே நம்மளுக்கு ஆஸ்பிரேஷன்ஸ் நிறைய வரும், அடுத்தடுத்த லெவல் இப்படி போகணும் அப்படி போகணும், ஏன் யூனிவர்சிட்டிக்கு போகலாமே ப்ரொஃபஸரா, நம்ம இன்னும் கூட நம்ம நிறைய டிராவல் பண்ணி நிறைய இடங்கள்ல போய் லெக்சர் பண்ணலாமே, இன்னும் இதெல்லாம் பண்ணலாமே, நிறைய நிறைய இருக்கு. அந்த அவென்யூஸ் ஆர் மெனி மெனி மெனி. ஏன் நீங்க ஒரு இது அப்ராட்ல போய் ஒரு அசைன்மெண்ட் கூட எடுத்துக்கலாம், எவ்வளவா இருக்கு. பட் சம்பவம் வந்து எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா எங்க அப்பா சர்டிஃபை பண்ணாங்க. அதாவது மூணு சிஸ்டர்ஸ்க்கு ஒரு அண்ணாவா இருக்கிறதுங்கிறது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. அதை அவர் அவ்வளவு அழகா மேனேஜ் பண்ணும்போது ஒன்னு நிச்சயமா நல்லா வச்சுக்குவாங்க. என்கிட்ட உள்ள ஒரே டிராபேக் நான் சொன்னேன் இல்லையா, பிடிவாதம், அது கொஞ்சம் மாத்திக்கோ நீங்க சில சிலதை விட்டுக்கொடு. இன்ஃபேக்ட் எங்க அப்பா வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஆஃப்டர் மேரேஜ் நான் போய் கம்ப்ளைண்ட் பண்றேன் வைங்க, என்னப்பா இப்படி சொல்றாரு அப்படின்னா, மா அது ஓ லைஃப், ஓ ஹஸ்பண்டு, ஓ வீடு, This is how he'll say, நீ மேனேஜ் பண்ணு, உன்னால முடியும், இங்க வந்துட்டு எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுனால என்ன கிடைக்கும். அப்புறம் ஒரு ஸ்டெப் மேல போய் என் ஹஸ்பண்ட போய், நீங்க ஷீலா வந்து இந்த சமையல்லாம் ரொம்ப பண்ண மாட்டான், அப்புறம் என் நேரம் புக் வச்சு படிச்சுட்டே இருப்பா, அவளுக்கு வந்து வெளி உலகத்தை போய் பார்த்து கூட்டிட்டு போங்க, அவளை வந்து சமைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்க சொல்லுங்க அப்படின்லாம் அவங்க வந்து அவளை டைவெர்ட் பண்ணுங்க அப்படின்னு எங்க அப்பா சொல்லியிருக்காங்க. சோ அப்போ எப்படின்னாக்கா என் ஹஸ்பண்ட் சில நேரம் வயலண்டா தான் என்னை உடைக்க வேண்டியிருந்துச்சு, நீ வந்து புக்கத்துக்கு வச்சுட்டு வேற வேலையை பாரு அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது வந்து அஸ் அ உமன் வந்து எனக்கு கண்ணு மூடிட்டு நீ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோ, என்ன கல்யாணம் பண்ணிக்கல, நான் வேலையை விட மாட்டேன்னு சொன்னல அப்படின்லாம் என்னால பார்க்க முடியல. ஏன்னா அவ்வளவு ஒரு நல்ல பர்சன். அவரு வந்து என்ன பண்ணாரு அப்படின்னாக்கா, சரி ஓகே நம்ம வந்து ஒரு எட்டு பேருக்கு நான் பிஹெச்டி இப்ப கைட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா வாங்கி கொடுத்துருக்குறேன் டிகிரி. சோ அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டே இருக்கும்போது நீ உன்னோட ஒர்க்கை ஏன் பப்ளிஷ் பண்றதை பத்தி யோசிக்கல, ஒரு புக்கா கொண்டு வரலாமே உன்னோட அப்படின்னு சொல்லி அவங்கதான் ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அதனுடைய பிரிண்டிங் ஒர்க்ல இருந்து ராப்பர் டிசைனிங்ல இருந்து அந்த ப்ரூஃபை எனக்கு கொண்டு போக வர எல்லாமே அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி அட் த டைம் நான் ரொம்ப சிக்காவும் இருந்தேன், அதுல இருந்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காகவே அவர் வந்து எனக்கு இந்த புக் பப்ளிகேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான சீனை, அதனால நான் இந்த இடத்துல இன்டரப்ட் பண்ணி இந்த புக்க விஷயம் நீங்க எப்படி பப்ளிஷ் பண்ணீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி வந்து அந்த ஃபேமிலியில ஒரு சுமூகமாக அட்ஜஸ்ட்மெண்ட், எந்தெந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அட்ஜஸ்ட் பண்ணாம இருந்தீங்க, ஒரு ஆம்பிஷியஸ் உமனா இருந்து யூ ஹவ் ஸ்டுட் ஃபார் யுவர் செல்ஃப் ஃபார் அ வெரி லாங் டைம். உங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க உங்களுக்காக நின்றுக்கீங்க, அதை பிடிவாதம் சொல்றீங்க, பட் நம்ம சொசைட்டில அது பிடிவாதமும், ஆனா அது உங்களுக்கு தேவையான விஷயம் என்னன்னு தெரிஞ்சு அது நின்றுக்கீங்களா. இதை வந்து நம்ம அடுத்த பாட்டுல நம்ம பெண்களுக்கு சொல்ல போறோம். இந்த இன்டர்வியூ இதோட முடிச்சுக்கிட்டு அடுத்ததுல நீங்க வந்து எனக்கு கட்டாயம் இந்த நாலு டிப்பு எனக்கு சொல்லி கொடுக்கணும், எப்படி பெண்கள் தனக்காண்டி நிக்கணும், எப்படி பெண்கள் தனக்கு தேவையான விஷயம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும், எந்தெந்த விஷயத்துல கல்யாணத்துல பேலன்ஸ் பண்ணணும். புக்கு பப்ளிஷ்ங்கிறது நிறைய பேரோட பக்கெட் லிஸ்ட், அதை பத்தி நீங்க டீட்டெயிலா நீங்க சொல்லுங்க. உங்க டைம் கொடுத்தது ரொம்ப நன்றி ஷீலா. நான் திரும்பவும் அடுத்த பார்ட் டூல உங்க வணக்கம் போறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஷீலாட்ட வந்து நிறைய கேள்விகள் கேட்டோம் இல்லையா, அதுக்கு பதில்கள் காத்திருக்கிறது.
இன்னும் டைம் நம்மளுக்கு வந்து முடிஞ்சதுனால நம்ம ஷீலாவை பார்ட் டூல இந்த நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் வாங்கி வெரி இன்ஸ்பைரிங்கான பர்சன் குவைட்டா சாதிக்க முடியும் பெண்கள் சத்தமா போட்டு எல்லாத்தையுமே ரொம்ப சண்டை போட்டு வாங்க தேவையில்லைங்கிறதுக்கு சாலிட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஷீலா. அவங்கள வந்து பார்ட் டூல உங்களுக்கு வந்து இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் வாங்கிட்டு நான் திரும்ப வரேன். பெண்கள் உங்களுக்கு என்னென்ன கனவுகள் இருக்குன்னு யோசிங்க, அது குடும்பத்தை சந்தோஷத்தை கெடுக்காம எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பெண்களை நான் கூட்டிட்டு வந்து உங்களுக்கு உதாரணமா காட்டுறேன். குடும்பத்தில் உள்ள ஆண்கள் எப்படி பிஹேவ் பண்ணி அந்த பெண்களை உற்சாகப்படுத்துறாங்க, மாமியார் மாமனாரோட ரோல் என்ன ஒரு பெண் வந்து சாதிக்கிறதுக்கு, குடும்பத்துல சந்தோஷம் வர்றதுக்கு என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த சேனல் சொல்லும். நன்றி, வணக்கம்.